ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இத்ரீஸ் கிரியேஷன். நான் உங்கள் இத்ரீஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி சூப்பரான வீடியோ வந்து எப்போ நம்ம வந்து ஹாலைட் மோஷன் ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், டச் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இதோட ஃபுல் வீடியோ பார்த்தா இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காம போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ லெட் கெட் இட் ஸ்டார்ட் இட். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் ரெண்டுமே கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்த ஃபிரண்ட்ஸ் பீட் மார்க் ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்த ஃபிரண்ட்ஸ் நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து வாட்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதோட பெல் ஐக்கான் இருக்கும், எனக்காக ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுற பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபிரண்ட்ஸ் மாதிரி எந்த வீடியோ போடுறோம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீட் மாப் ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கும். ஓப்பன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணியிருந்தால் அந்த ஆடியன்ஸ் சப்போர்ட் ஆகுது. ஆடியோ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலகிராம் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டெலகிராம் வந்து கொடுத்துருக்கேன், ஆடியோ போய் நீங்கள் டெலகிராம் போய் டவுன்லோட் பண்ணிக்கோ. டவுன்லோட் பண்ணி ஸ்டார்டிங் வந்துருங்க, 00:03 அண்ட் விஷயம் வந்துருங்க. ஒன் டைம் ஃபஸ்ட் பண்ணுங்க, சேனலை வந்து கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண டெலிட் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கரெக்டாக இருக்கும் வந்து சேனல் வந்து டெலிட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான டூரேஷன் வந்து கீழோட ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண செகண்டாக மீடியம் ஆப்ஷன் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நீங்கள் யார் இமேஜ் செட் பண்ண போகிறீங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேலே உள்ள 3 டாட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபில் காம்போசிஷன் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண வந்து ஃபில் ஸ்கின் ஸ்டைல் மீக்கு அப்புறம் கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஸ் செலக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கோ. அதே மாதிரி தேர்ட் ஸ்கேல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க, பேக் வந்து மேலே ஏரோ ஆப்ஷன் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணி செலக்ட் நெக்ஸ்ட் புக் மார்க் போயிருங்க. போய்ட்டு நீங்கள் கட் பண்ணுற ஆப்ஷன் இதாக ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுற ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா போஷனை கட் பண்ணுங்க. திரும்பி கிலோ ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணுங்கள், மீடியா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உங்கள் நெக்ஸ்ட் என்ன இமேஜ் என்ன ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணி மேலே உள்ள 3 டாட்டை செலக்ட் பண்ணுங்கள், ஃபில் காம்பேசராக செட் பண்ணுங்கள். செட் பண்ணி நெக்ஸ்ட் நியர் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணி கட் பண்ணுற ஆப்ஷன் இதாக ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். திரும்பி கிலோ ப்ளஸ் செகண்ட் மீடியா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணி மேலே உள்ள 3 டாட்ஸ் ஃபில் காம்பேசராக செட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ணுற இமேஜ் கரெக்ஷன் பார்த்தா நான் வந்து டெலகிராமில் தான் கொடுத்துருக்கேன். நான் எல்லா இமேஜஸ் மேலே டெலகிராம் தான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணி அதே இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுங்கள். ரெண்டு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ண நெக்ஸ்ட் நியர் ஆப்ஷன் செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணி கட் பண்ணுற ஆப்ஷன் கட் பண்ணி திரும்ப கிலோ ப்ளஸ் செகண்ட் செகண்டாக மீடியா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி மேலே 3 டாட்டை செலக்ட் பண்ணி ஃபில் காம்பேஷனாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கட் பண்ணுற ஆப்ஷன் இதாக ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க போஷனை கட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எண்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு வாங்க, எண்டு இமேஜ் ஆட் பண்ணுங்கள், ஷோ பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக எண்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க, பேக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல் ரெண்டுமே கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா ப்ரீசர் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் கீழே வந்து 3 இமேஜ் வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே ஃபர்ஸ்ட் 1 இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கீழே உள்ள எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே அப்புறம் காப்பி எஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோ. காப்பி பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க, பேக் வந்து இப்படி பண்ணுறது அந்த பீட் மாப் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக 00:03 அந்த விஷயம் வந்து வந்து அப்புறம் ஃபர்ஸ்ட் 1 இமேஜுக்கு அதை செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். சொல்கிற இமேஜுமே நான் சொல்கிற டூஷன் வந்து எஃபோர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இமேஜ் செலக்ட் பண்ண போகிறீங்க, கீழே எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணி இதே மாதிரி எஃபோர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. நான் சொல் டூஷன் வந்து எஃபோர்ட் வந்து பேஸ்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த எஃபோர்ட் வந்து மறக்காம வந்து பேஸ்ட் பண்ணுங்க. சொல் டூஷன் மறக்கும் நீங்கள் எஃபோர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தா லெவல் is 2 06 அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா இமேஜும் இந்த எஃபோர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோ. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லெவல் is 2 06 அது டூஷன் இருக்க எல்லா இமேஜும் இந்த இந்த டைப் மட்டும் இந்த டைப்பான எஃபோர்ட் மட்டும் நீங்கள் வந்து பேஸ் பண்ணிக்கோ. ரொம்ப சிம்பிளாக எஃபோர்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்தப்பறம் திரும்ப ஷேக் அப் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் ஒரு இமேஜில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கீழே எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள், காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக லெவல் is 2 06 அந்த டிவிஷன் வந்துங்க. வந்துட்டு அப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே ஒரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் வந்து விட்டுருங்க. விட்ட பிறகு செகண்ட் தேர்ட் ஒரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கிதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இமேஜ் வந்து எஃபோர்ட் பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு
இமேஜ் வந்து விட்டுருங்க. அப்போ நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க, எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணுங்க, பேஸ்ட் ஃபைல்ஸ் பண்ணி ஒரு இமேஜ் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணி அதுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் இருக்கலாம், அந்த இமேஜ் வந்து விட்டு நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணுங்க, பேஸ்ட் ஃபைல்ஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு இமேஜ் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து விட்டுருங்க. விட்டு பண்ண நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணுங்க, பேஸ்ட் ஃபைல்ஸ் பண்ணிக்கோ. இதே மாதிரி எஃபெக்ட் எண்டு வரும் ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி இந்த இமேஜ் பேஸ்ட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து விட்டுருங்க. விட்டு அப்போ நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்க, எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணுங்க, பேஸ்ட் ஃபைல்ஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு இமேஜ் விட்டு இந்த ஒரு இமேஜ் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோ. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க, பேக் வந்து திரும்ப ஸ்டேக் அவர் பேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அது தேர்ட் ஒரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க, எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணுங்க, காப்பி ஃபைட் பண்ணிக்கோங்க. காப்பி ஃபைட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க, பேக் வந்து இப்படி பண்ணுற பீக் மாப் பேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்யூஷன் கரெக்டாக வந்துருங்க. இப்போ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பார்த்தா லெவல் இஸ் டூ டுவெண்ட்டி ரெசலூஷனுக்கு வந்துருங்க. வந்து அங்கே ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க, த்ரீ டாட் செலக்ட் பண்ணுங்க, பேஸ்ட் ஃபைல்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி இதுக்கப்புறம் இங்கே சேனல் ஆர்ஜிபி ரீ மேப் ஆர்ஜிபி இருக்கும், அதை வேணால் நீங்கள் எனேபிள் பண்ணிங்க, கொஞ்சம் கலர் பார்க்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் அதையும் எனேபிள் பண்ணுங்க. வந்து இதெல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணுங்க, பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அதையும் எனேபிள் பண்ணுங்க. வேணால் நீங்கள் எனேபிள் பண்ணி எனேபிள் பண்ணலாம், வேணால் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுங்க, நார்மலாக விட்டுறேன். இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விட்டு இமேஜ் எல்லாத்தையும் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணி ஆல்ரெடி இந்த இமேஜ் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி த்ரீ டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த இமேஜ்லாம் விட்டோமோ எல்லா இமேஜும் இந்த மாதிரி டைப் இந்த தேர்ட் டைப் எஃபெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை இமேஜ் வந்து விட்டுருக்கோம் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி த்ரீ டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணி எண்டு நீங்கள் விட்டு இமேஜ் எல்லாத்தையும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கூட எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்புறேன். இதுக்கப்புறம் வந்து பேக் வந்துருங்க, பேக் வந்து திரும்ப ஷேக் அவர் பிரிஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி த்ரீ லேயர்ஸ் இருக்கும், ஃபஸ்ட் வந்து த்ரீ லேயர்ஸுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண லேயர் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணி காப்பி த்ரீ லேயர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பேக் வந்துருங்க, பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மாம் பிரிஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இங்கே லேயர் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பேஸ் த்ரீ லேயர்ஸ் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண கரெக்டாக உங்களுக்கு ரெண்டு வருமே ட்ராக் ஆகும். இதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஒரு ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஆ மீடியம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், எதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்ட் கேட் வந்து கொடுத்துருப்போம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேலே த்ரீ டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃபில் காம்பஸ்டராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி கீழே பிளண்டிங் உள்ள பாசிட்டி இருக்கும், அதை செலக்ட் பண்ணி லைட் அண்ட் செலக்ட் பண்ணி ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணி அதுக்காக பிளாக்ஸ் வந்து ரிமூவ் உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆரம்பிச்சோம். இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எண்டுக்கு வந்துங்க, எண்ட் வந்து கரெக்டாக பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்டுக்கு வந்து 23:29 வந்து பண்ண வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நீ கட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க போஷனாக கட் பண்ணுங்க. இப்போ பார்த்து வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து மேலே எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும், ஏதாவது செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இங்கே வீடியோ வேறு ஆப்ஷன் இருக்கும், ஏதாவது செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் ரிசோர்ஸ் இருக்கும், உங்கள் உங்கள் மொழிக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் ஆகும் ஏதாவது செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இங்கே பார்த்து கீழே பார்த்தா இங்கே ஃப்ரேம் ரேட் ஃபில் செட் பண்ணி தேர்ட் எஃபர்ட் செட் பண்ணுங்கள். செட் பண்ணி இங்கே குவாலிட்டி இருக்கும், ஏதாவது ஃபில் செட் பண்ணுங்கள். செட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் இருக்கும், ஏதாவது செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இது ஃபுல்லாக உங்களுக்கு ஏறி முடிஞ்சவரும் சேவ் அண்ட் ஷேர் ஆப்ஷன் இருக்கும், சேவ் ஆப்ஷன் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.